ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, பிளவுஸை பற்றி ரெண்டு அருமையான சூப்பர் டிப்ஸ் தாங்க நம்ம பார்க்க போறோம். அது என்ன டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, கிராஸ்பட்டிக்கு எந்த வகையான துணி கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போறோம். அதுவும் எத்தனை பீஸ் வந்து கொடுக்கலாம்னு பார்க்க போறோம். ரெண்டாவது டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரெகுலராக போடக்கூடிய பிளவுஸில் வந்து கொக்கி வந்து இத்து போயிடுச்சுன்னா அதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணுமா யூஸ் பண்ணக்கூடாதான்னு அதை பற்றி ரெண்டு டிப்ஸ் தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போயிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா, பிளவுஸ்ல வந்து நம்ம ரெண்டு பீஸ் வந்து கட் பண்ணியிருக்கோம். கிராஸ்பட்டி வந்து மொத்தம் நாலு பீஸ் வந்து நம்மளுக்கு வேணும். இப்ப வந்து கஸ்டமர் வந்து ரெண்டு பீஸ்க்கு மட்டும்தான் துணி வந்து எடுத்து கொண்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்னா, எக்ஸ்ட்ரா ரெண்டு பீஸ் வந்து வேணும். அப்ப வந்து நம்ம என்ன பண்ணணும், லைனிங் கிளாத்தையோ இல்ல வேற ஏதாச்சும் ஒரு கிளாத்தை தான் நம்ம வந்து தப்போம். அப்படி இல்லாம இப்ப கிராஸ்பட்டிக்கு எந்த வகையான துணி வந்து கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா, நம்ம காட்டன் கிளாத் வந்து கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டின்னா நம்ம வந்து லைனிங் கிளாத் கொடுக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா, ஃபேண்ட்லயே காட்டன் கிளாத்தா இருக்கும் பாருங்களேன், அது கொடுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் ஃபேண்ட், இந்த ஜென்ஸ் ஃபேண்ட் துணி இருக்கு பாருங்களேன், அதுல வந்து லைட்டா காட்டனும் பாலிஸ்டரும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு கிளாத் இருக்கும், அது கொடுக்கலாம். இந்த துணி கொடுக்கலாம். மற்ற ஜீன்ஸ் பேண்ட் இதெல்லாம் எதுவுமே கொடுக்க கூடாது. அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு வந்து கெடுதல் வந்து புண்ணு வந்துடும். இப்ப வந்து காட்டன் கிளாத் இருந்தா ஃபேண்ட் காட்டன் கிளாத்னா நம்ம வந்து என்னென்ன கொடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு துணி, ஒரே ஒரு கிராஸ்பட்டி, இதுல வந்து நாலு பீஸ் இருந்துச்சுன்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கனமா இருக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா ஒவ்வொரு பீஸ் வந்து கொடுக்கணும். இதுல ரெண்டு, இதுல ரெண்டு பிளவுஸ் துணி இருந்துச்சுன்னா நம்ம வந்து கனமா இருக்கிறதுக்காக பேண்ட் காட்டன் கிளாத் வந்து ஒரே ஒரு பீஸ் மட்டும் கொடுத்தா போதும். இதுக்கு ஒன்று, இதுக்கு ஒன்று, மொத்தம் ரெண்டு பீஸ். இல்ல பேண்ட் காட்டன் கிளாத் இல்ல அப்படின்னா லைனிங் துணி கொடுக்குறீங்க அப்படின்னா, லைனிங் துணி கொடுக்குறாந்தா இதுல நாலு பீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நாலு பீஸ் இருந்துச்சுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ரெண்டு ரெண்டு கொடுக்கலாம், இதுக்கு ரெண்டு இதுக்கு ரெண்டு. இல்ல எனக்கு நாலு பீஸ்லாம் இல்ல, ரெண்டே ரெண்டு கிராஸ்பட்டி தான் இருக்கு அப்படின்னா, இந்த சைடு வந்து நார்மலா நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா மூணு லைனிங் துணி, இந்த பக்கத்தை மூணு பீஸ் லைனிங் துணி கொடுத்துக்கணும். இல்ல எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கனமா வேணும், அந்த இது சுருளாம இருக்கணும், கப்பகுதி வந்து நல்லா நச்சுன்னு இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இதுல பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பீஸ் மட்டும்தான் இருக்கு. அப்ப வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து எவ்வளவு கொடுக்கணும், லைனிங் துணியா இருந்தா இந்த பக்கத்தை இந்த சைடு பாத்தீங்கன்னா நாலு பீஸ் வந்து கொடுக்கணும், இந்த சைடு நாலு பீஸ் கொடுக்கணும். வேற துணியெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும், பாலிஸ்டர் கொடுக்க கூடாது, பூனம் கிளாத் கொடுக்க கூடாது, கிரேப் வந்து கொடுக்க கூடாது, ரேஷன் வேஸ்டி சிலையெல்லாம் கொடுக்கவே கூடாது. அப்புறம் பாத்தீங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட் இதெல்லாம் கொடுக்க கூடாது. நம்ம வந்து புது துணியா தான் கிராஸ்பட்டிக்கு வந்து கொடுக்கணும், பழைய துணியெல்லாம் கொடுக்க கூடாது. கொக்கி வந்து, கொக்கியை பத்தி தான் பார்க்க போறோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லியூஸ்க்கு போடுற பிளவுஸு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எல்லா கொக்கியுமே பாருங்கள் இத்து போயிருச்சு. இந்த பிளவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ரெண்டு வருஷமே யூஸ் பண்ணியிருப்போம். பிளவுஸ் எல்லாமே நல்லாயிருக்கும், ஆனால் கொக்கி மட்டும் இத்து போய் இந்த மாதிரி கருப்பு கலராக இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து பிளைடை வச்சு எடுத்து இந்த பழைய கொக்கியை ரிமூவ் பண்ணிவிட்டு புது கொக்கி தான் நம்ம வந்து வச்சு போடணும். இப்படியே போட்டோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து சாப்பிட்டுட்டு அந்த வயிறு வந்து கொஞ்சம் ஃபுல்லா இருந்துச்சுன்னா அந்த பிளவுஸ் வந்து கொஞ்சம் அடைச்ச மாதிரி இருக்கும், அதனால கீ கொக்கியை மட்டும் கலட்டி விட்டுருவாங்க. அப்படி கலட்டும் பொழுது என்ன ஆகும்னா, கலட்டினாலும் கலட்டாம இருந்தாலுமே இந்த கொக்கி பார்த்துங்கன்னா நம்ம உடம்புல அப்படியே உரசி உரசி வேலை பார்க்கும்போது உரசி உரசி அந்த இடத்துல புண்ணு வந்துடும், லைட்டா வந்து காயமாயிரும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த பழைய கொக்கியை வந்து ரிமூவ் பண்ணிட்டு புது கொக்கியை வந்து வச்சு போடுங்க. இது வந்து நிறைய பெண்களுக்கு தெரியாது. இதுவுமே என்னுடைய கஸ்டமர் ஒருத்தவங்க வந்து என்கிட்ட காமிச்சாங்க, முந்தானியத்தை தான் காமிச்சாங்க. அதனால தான் நான் இந்த டிப்ஸை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் இருக்கேன். நீங்களுமே நிறைய பெண்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த பதிவை வந்து ஷேர் பண்ணுங்க, நீங்களும் உங்களுடைய உடம்பை வந்து ஆரோக்கியமா வச்சுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா, கிராஸ்பட்டி டிப்ஸும் நம்ம கொக்கி டிப்ஸும் ஈஸியாகவே சொல்லி முடிச்சிட்டோம். இந்த கிராஸ்பட்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் துணி மட்டும் மறந்துட்டு கொடுத்துடாதீங்க. ஜீன்ஸ் கிளாத்லாம் புண்ணு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த இடம் வந்து பிளாக் கலரில் வந்து அரிப்பு வந்து புண்ணு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய சின்ன சின்ன கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.